மக்கள் அலை அலையாய் அல்லாஹுவின் மார்க்கத்தை தழுவுகின்றார்கள். முஸ்லிம்களுக்கு மக்காவில் கிடைத்த வெற்றி மூளையை மழுங்கச் செய்த சிலை வணக்க கலாச்சாரத்தை வேரோடு களைந்துவிட்டது. இந்த வெற்றியால் பொய்யிலிருந்து மெய்யை, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை மக்கள் பிரித்து அறிந்து கொண்டார்கள். அவர்களின் சந்தேகங்கள் நீங்கின. எனவே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள விரைந்தார்கள். இந்த விஷயத்தை உறுதி செய்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியை காண்போம். அம்ரு இப்னு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், மக்கள் பயணிக்கும் பாதையை ஒட்டியுள்ள கிணற்றின் அருகில் நாங்கள் வசித்துக் கொண்டிருந்தோம். எங்களை கடந்து பயணிகள் செல்லும் போது அந்த மக்களின் செய்தி என்ன, இந்த மக்களின் செய்தி என்ன, அந்த மனிதன் யார், நபி என்று கூறும் அந்த ஆள் யார் என்று அவர்களிடம் விசாரிப்போம். அல்லாஹ் தன்னை தூதராக அனுப்பியிருக்கின்றான் என தன்னை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருப்பதாக மக்கள் பதில் கூறுவார்கள். அவர்கள் கூறும் கூற்றை என் அடிமனதில் பதிய வைத்து விடுவேன். அது நன்றாக படிந்துவிடும். அரபி மக்கள் தாங்கள் முஸ்லிமாவதற்கு மக்கா வெற்றியடைய வேண்டும் என எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்களின் கூற்று என்னவென்றால், இந்த மனிதரையும் அவரது கூட்டத்தினரையும் அவரது போக்கில் விட்டு விடுங்கள். இவர் தமது கூட்டத்தாரை வெற்றி கண்டால் உண்மை நபியாவார். இவ்வாறு எண்ணம் கொண்டிருந்த அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டவுடன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள விரைந்தார்கள். எனது தந்தை தனது சமுதாயத்திற்கு முன்னரே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். பின்பு எங்களிடம் வந்து, இந்த நேரத்தில் இந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள், இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுங்கள், நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் கூறட்டும், உங்களில் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தவர் இமாமாக நின்று தொழுகை நடத்தட்டும் என்று கூறினார். ஆதாரம் சஹிஹுல் புகாரி. மக்காவின் வெற்றி பல மாற்றங்களை நிகழ்த்தியது. இஸ்லாமுக்கு கண்ணியம் வழங்கி அரபியர்களை அதற்கு பணிய வைத்தது என்பதை மேற்கூறிய நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. தபுக் போருக்கு பின் இந்த நிலை மேலும் முன்னேறியது. ஆகவேதான் ஹிஜ்ரி 9-10 ஆகிய ஆண்டுகளில் மதீனாவை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக குழுக்கள் வரத் தொடங்கின. மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள். மக்காவை மீட்கச் சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10,000 வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் மக்கா வெற்றிக்கு பின் தபுக் போருக்கு சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 30,000 வீரர்கள் இருந்தார்கள். தபுக் போர் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக மக்கா பயணமான போது முஸ்லிம்களின் ஒரு கடலே அவர்களுடன் இருந்தது. அதாவது தஸ்பீஹ், தக்பீர், தஹ்லீல் முழக்கங்கள், விண்ணை முட்ட 100,000 அல்லது 140,000 நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புடைசூழ சென்றார்கள். குழுக்கள். வரலாற்று ஆசிரியர்கள் 70-க்கும் மேற்பட்ட குழுக்கள் இக்காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தன என குறிப்பிட்டுள்ளார்கள். எனினும் அவை அனைத்தையும் முழுவதுமாக இங்கு குறிப்பிடுவது முடியாத காரியம். அதனை விரிவாக கூறுவதில் பெரிய பலன் ஏதும் இல்லை என்பதால் அவற்றில் முக்கியமான குழுக்களின் விவரங்களை சுருக்கமாக காண்போம். பெரும்பாலான சமூகத்தார் மக்கா வெற்றிக்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். என்றாலும் மக்கா வெற்றிக்கு முன்பும் குழுக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துள்ளார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 1. அப்துல் ஹைஸ் குழு. இக்குழுவினர் இரு பிரிவினராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துள்ளார்கள். ஒரு பிரிவினர் ஹிஜ்ரி 5 அல்லது அதற்கு முன்பு மதினா வந்தனர். இவர்களில் முன்கீத் இப்னு ஹையான் என்பவர் வியாபார நிமித்தமாக மதினா வந்து போய் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத் செய்த பின்பு வியாபார வேலையாக மதினா வந்த முன்கீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை அறிந்து அவர்களிடம் சென்று இஸ்லாமை தழுவினார். பின்னர் தமது சமூகத்தாருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த கடிதத்தை எடுத்துச் சென்று தன் சமூகத்தாரிடம் கொடுக்கவே அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். 13 அல்லது 14 பேர் கொண்ட ஒரு குழுவுடன் மகத்துவமிக்க மாதங்களின் ஒரு மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அப்பொழுது ஈமான் மற்றும் குடிவானங்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டு சென்றார்கள். இக்கூட்டத்தில் வயது முதிர்ந்த அஷ்ஹஜ் அஸ்ரி என்பவரை பார்த்து, உங்களிடம் 2 பண்புகள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹ் விரும்புகின்றான். 1 சகிப்புத்தன்மை, 2 நிதானம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 2வது குழு இக்காலகட்டத்தில் வந்தது. இதில் 40 பேர்கள் இருந்தார்கள். ஜாரூத் இப்னு அலா அப்தி என்ற கிறிஸ்தவரும் இருந்தார். இவரும் இஸ்லாமை ஏற்று சிறந்த முஸ்லீமாக திகழ்ந்தார். ஆதாரம் ஷரஹு ஸஹீஹ் முஸ்லிம், ஃபதஹுல் பாரி. 2வது தௌஸ் குழுவினர். இவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மதினா வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போருக்கு சென்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த போதே தௌஸ் சமூகத்தைச் சார்ந்த துஃபைல் இப்னு அம்ரி என்பவர் இஸ்லாமை ஏற்ற சம்பவத்தை முன்னரே கூறியிருக்கிறோம். இவர் மக்காவிலிருந்து சென்றபோது தனது சமூகத்தாரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார். அவர்கள் ஏற்க தயங்கினார்கள். இதனால் கோபத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி வந்த இவர், அல்லாஹ்வின் தூதரே, தௌஸ் சமூகத்தாரை சபித்து விடுங்கள் என்று கூறினார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே தௌஸ் சமூகத்தாருக்கு நேர் வழிகாட்டு என துஆ செய்தார்கள். தனது சமூகத்தாரிடம் திரும்பி வந்து மீண்டும் இஸ்லாமை பற்றி எடுத்து கூறவே அவர்களில் பெரும்பாலோர் இஸ்லாமை தழுவினார்கள். அதன் பின் அவர் 70-80 குடும்பங்களை அழைத்துக் கொண்டு மதினா வந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து கைபர் போருக்கு சென்றிருந்தார்கள். எனவே நபி அவர்களை சந்திக்க இவரும் கைபர் சென்று விட்டார். மூன்றாவது ஃபர்வா இப்னு அம்ருடைய தூதர். ஃபர்வா மிகச்சிறந்த போர் தளபதியாக விளங்கினார். அவர் ரோம் நாட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வசித்த அரபியர்களுக்கு ஆளுநராக இருந்தார். அவரது முக்கிய தளம் மஹான் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஷாம் நாட்டு பகுதிகளாகும். ஹிஜ்ரி 8 முக்தா போரில் முஸ்லிம்கள் ரோமர்களை எதிர்த்து துணிவுடன் போராடினார்கள். முஸ்லிம்களின் இந்த வீர தீரத்தையும் மன உறுதியையும் பார்த்து ஆச்சரியம் அடைந்து இஸ்லாமால் அவர் கவரப்பட்டார். தான் முஸ்லிமானதை தெரிவிப்பதற்காக ஒரு தூதரை அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு கோவேறு கழுதையையும் அனுப்பி வைத்தார். இவர் முஸ்லிமான செய்தி கேட்ட ரோமர்கள் அவரை சிறையில் அடைத்து துன்புறுத்தி மார்க்கமா அல்லது மரணமா, ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றார்கள். அவரோ மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார். பலஸ்தீனில் அஃப்ரா என்ற கிணற்றுக்கு அருகே ரோமர்கள் அவரை சிலுவையில் அறைந்து தலையை கொய்தார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். நான்காவது சுதா குழுவினர். ஹிஜ்ரி 8 ஜிஹ்ரானாவிலிருந்து ஹுனைன் போர் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா திரும்பிய பின் இக்குழுவினர் வந்தார்கள். இதன் விவரம் என்னவென்றால், யமன் தேசத்தில் சுதா கிளையினர் வசிக்கும் பகுதிக்கு செல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400 வீரர்களை அனுப்பினார்கள். இவர்கள் கனாத் பள்ளத்தாக்குடைய முற்பகுதியில் தங்கினார்கள். முஸ்லிம்களின் வருகை அறிந்த சுதா சமூகத்தைச் சார்ந்த ஜியாத் இப்னு ஹாரிஸ் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விரைந்து வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் எனக்கு பின்னால் இருக்கும் எனது சமூகத்தார் சார்பாக வந்துள்ளேன். நான் என் சமூகத்தாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தங்களுடைய படையை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது படையை திரும்ப அழைத்துக் கொண்டார்கள். ஜியாத் தமது சமூகத்தாரிடம் வந்து நபி அவர்களை சந்திப்பதற்கு ஆர்வமூட்டினார். அவர்களில் 15 நபர்கள் தயாராகி நபி அவர்களை சந்திக்க மதினா வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துக் கூற அவர்களும் முஸ்லிமானார்கள். அதன் பின் தமது சமூகத்தாரிடம் வந்து இஸ்லாமிய அழைப்பு பணி மேற்கொண்டதால் அந்த மக்களில் பலர் முஸ்லிம்களாயினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜுக்காக வந்தபோது அவர்களில் 100 பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஐந்தாவது காவ் இப்னு ஜுஹைர் வருகை. அரபியரின் பிரபலமான கவி குடும்பத்தில் பிறந்தவரான இவரும் புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் கவிகள் மூலம் காயப்படுத்திக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 தாயிப் போர் முடிந்து மதீனா திரும்பிய பின் காவ் இப்னு ஜுஹைருக்கு அவரது சகோதரர் ஃபுஜைர் இப்னு ஜுஹைர் கடிதம் ஒன்று எழுதினார். அதில், தன்னை இகழ்ந்து கவிபாடி நோவினை தந்த பலரை மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுவிட்டார்கள். நபியவர்களை இகழ்ந்து வந்த குறைஷிகளில் பலர் தப்பித்தோம் பிழைத்தோம் என பல இடங்களுக்கு வெறுண்டோடினார்கள். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் நபி அவர்களிடம் உடனே செல். மன்னிப்பு கோரி வருபவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல மாட்டார்கள். அவ்வாறு இல்லை என்றால் நீ பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிடு என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு காப் பதில் எழுத அதற்கு அவரது சகோதரர் பதில் தர இவ்வாறு கடித தொடர்பு இருந்து கொண்டிருந்தது. காப் தனது சகோதரரின் கடிதங்களால் நெருக்கடியை உணர்ந்தார். அவருக்கு உயிர் மீது பயம் வந்தது. உடனே மதீனா சென்று ஜுஹைனா கிளையில் உள்ள ஒருவரிடம் விருந்தாளியாக தங்கினார். அவருடன் சென்று சுபுகு தொழுகை நிறைவேற்றிய பின் அவரது ஆலோசனை கிணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றமர்ந்து தனது கரத்தை நபி அவர்களின் கரத்துடன் வைத்து பேசினார். நபி அவர்களுக்கு இவர் யார் என்பது தெரியாது. அல்லாஹ்வின் தூதரே, காஃப் இப்னு ஜுபைர் உங்களிடம் பாதுகாப்பு தேடி வந்துள்ளார். அவர் தனது தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கோரி இஸ்லாமையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். நான் அவரை அழைத்து வந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், தாராளமாக ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் அந்த காஃப் என்று கூறினார். கூறியதுதான் தாமதம். அவர் மீது வேகமாக பாய்ந்து அவரை பிடித்துக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே, ஆணையிடுங்கள், இவரின் தலையை கொய்து விடுகிறேன் என்று அன்சாரிகளில் ஒருவர் கூறினார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள், அவர் திருந்தி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வந்துள்ளார் என கூறினார்கள். அதனால் மனங்குளிர்ந்த காப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சில கவிதைகளை படித்தார். சுஆது பிரிந்து விட்டால் இன்னும் என் உள்ளம் நிலை குலைந்து சுய நினைவிழந்து கைதியாய் அவள் பின் அலைகிறது. இதை காப்பாற்ற முடியவில்லையே என்று ஆரம்பித்து, அல்லாஹுவின் தூதர் என்னை எச்சரித்தார்கள் என எனக்கு தகவல் வந்தது. அல்லாஹுவின் தூதரிடம் மன்னிப்பை நான் விரும்புகிறேன். சற்று நில்லுங்கள். நல்லுரைகளும் விளக்கங்களும் நிறைந்த குர்ஆன் எனும் வெகுமதியை வழங்கியவன் உங்களுக்கு நல்வழி காட்டியுள்ளான். கோல் மூட்டுவோர் பேச்சால் என்னை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள். என்னை பற்றி பலவாறு பேச்சுகள் இருப்பினும் நான் எக்குற்றமும் புரியவில்லை.
நான் இருக்கும் இந்த இடத்தில் யானை இருந்து நான் பார்ப்பதையும் கேட்பதையும் அது கேட்டால் நடுநடுங்கிவிடும். ஆனால் அல்லாஹுவின் தூதர் அதற்கு அனுமதி அருளினாலே தவிர, பழிவாங்கும் ஆற்றல் உள்ளவரின் கையில் என் கையை வைத்துவிட்டேன், இனி நான் அவரிடம் சண்டையிடேன், அவர் கூற்றை முழுமையாக ஏற்பேன், உன்னை பற்றி பல தகவல்கள் வந்துள்ளன, நீ விசாரணைக்குரியவன் என கூற கேட்டேன். பல சிங்க காடுகளை அடுத்துள்ள அஸ்ஸர் என்ற பள்ளத்தாக்கின் அடர்ந்த காடுகளில் குகை கொண்ட சிங்கத்தை அஞ்சுவதை விட நான் நபியுடன் பேசும்போது அவரை அஞ்சுகிறேன். நிச்சயம் நபி ஒளிமயமானவரே, அவரால் நாமும் ஒளி பெறலாம். அல்லாஹ்வின் வாள்களிலே உருவப்பட்ட இந்திய வாள்களைப் போல் நபி மிளிர்கிறார்கள். தனது கவியில் முஹாஜிர்களையும் காவ் புகழ்ந்தார். ஏனென்றால் குறைசிகளில் அனைவரும் காவை பற்றி நல்லதையே கூறி வந்தார்கள். தன்னை கொல்ல வந்த அன்சாரிகளை பற்றி சற்று குத்தலாக கவிபடித்தார். அன்சாரிகளை பற்றி அவர் கூறியது என்னவென்றால், ஈட்டிகள் காவலுடன் அழகு, ஆண் ஒட்டகங்கள் நடப்பது போல் குறைசிகள் நடை ஓடுகின்றனர், கருங்குட்டையர்களோ பயந்து விரண்டோடினர். இது மதினாவாசிகளை குறித்து கேலி செய்தது. ஆனால் இஸ்லாமை தழுவி மார்க்கத்தில் உறுதியானவுடன் அன்சாரிகளின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் தெரிந்து கொண்டு தான் செய்த தவறுக்காக வருந்தினார். தான் அவர்கள் இகழ்ந்து படித்ததை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களை புகழ்ந்து கவிதை கூறினார். சிறந்த வாழ்க்கையை விரும்புவோர் என்றும் நல்லோர் அன்சாரிகளுடன் சேரட்டும். அவர்கள் வாழையடி வாழையாக நற்பண்புகளுக்கு வாரிசுகள். சான்றோர்கள் யாரெனில் சான்றோர்களின் மைந்தர்களே. ஆறாவது உத்ரா குழுவினர். இச்சமூகத்தைச் சார்ந்த 12 பேர்கள் ஹிஜ்ரி 9 சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹம்சா இப்னு நுஹ்மான் என்பவரும் அவர்களில் ஒருவர். தாங்கள் யார் என அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, நாங்கள் உத்ரா சமூகத்தவர், குசையின் தாய்வழி சகோதரர்கள், குஜாஆ மற்றும் பக்கர் வம்சத்தாரை மக்காவிலிருந்து வெளியேற்றுவதில் குசைக்கு உதவி செய்தவர்கள், எங்களுக்கு உங்களுடன் உறவும் இரத்த பந்தமும் இருக்கின்றன என பதில் கூறினார்கள். மிக்க கண்ணியத்துடன் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்று அதி விரைவில் ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படும் என்ற நற்செய்தியினையும், குறி கேட்க கூடாது, அறியாமைக்கால வழக்கப்படி அறுத்து பலியிடக் கூடாது என்றும் கூறினார்கள். அவர்களும் இஸ்லாமை மனமுவந்து ஏற்று பல நாட்கள் தங்கியிருந்து பின்னர் தங்களது ஊர்களுக்கு திரும்பினார்கள். 7வது பலி குழுவினர். இந்த குழுவினர் ஹிஜ்ரி 9 ரபியுல் அவ்வல் மாதம் மதினா வந்து 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். இவர்களின் தலைவர் அபு லுபைப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விருந்தோம்பல் செய்வதற்கு நன்மை நற்கூலி கிடைக்குமா என்று கேட்டார். ஆம், செல்வந்தர்களாயினும் அல்லது ஏழைகளாயினும் சரியே, நீங்கள் புரியும் ஒவ்வொரு நற்காரியங்களும் நன்மை தரக்கூடியதே என பதில் சொன்னார்கள். விருந்தோம்பலின் கால அளவு எவ்வளவு என அபு லுபைப் கேட்டபோது 3 நாட்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள். அவர் வழிதவறி வந்துவிட்ட ஆடுகளை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அது உமக்கு அல்லது உனது சகோதரருக்கு அல்லது ஓநாய்க்கு என பதில் சொன்னார்கள். வழிதவறிய ஒட்டகங்களை பற்றி கேட்க, அதை பற்றி உனக்கென்ன கவலை, அது அவருடைய எஜமானனை தேடிச் சென்றுவிடும் அல்லது அதன் சொந்தக்காரர் அதனை தேடிக் கொள்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள். 8வது சகீஃப் குழுவினர். இவர்கள் ஹிஜ்ரி 9 ரமலான் மாதம் வந்தார்கள். ஹிஜ்ரி 8 துல்காதா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப் போர் முடிந்து மதீனா திரும்பும் வழியில் இவர்களின் தலைவர் உர்வா இப்னு மஸ்ஊத் சகஃபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாமை தழுவினார். தான் தலைவர் என்பதாலும், தனது பேச்சை மக்கள் கேட்டு நடக்கிறார்கள் என்பதாலும், தன்னை மக்கள் தங்கள் வீட்டு கன்னி பெண்களை விட அதிகம் நேசிக்கிறார்கள் என்பதாலும், தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்களை அழைத்தால் அதை ஏற்றுக் கொள்வார்கள் என்றெண்ணி தனது சமூகத்தாரை இஸ்லாமிற்கு அழைத்தார். ஆனால் அந்த மக்களோ அவரின் எண்ணத்திற்கு நேர்மாற்றமாக நடந்தார்கள். 4 திசைகளிலிருந்தும் அவரை அம்பெறிந்து கொன்றே விட்டார்கள். சில மாதங்கள் கழிந்து அவர்கள் ஒன்று கூடி, நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலான அரபிகள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்களை எதிர்க்கும் ஆற்றல் நம்மிடம் இல்லை, நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். இறுதியில் அப்து யாலில் இப்னு அம்ரு என்பவரை தேர்ந்தெடுத்து நபி அவர்களிடம் அனுப்ப முடிவு செய்து அது தொடர்பாக அவரிடம் பேசினார்கள். இஸ்லாமை கற்று அதனை ஏற்று திரும்ப மக்களிடம் வந்து கூறும்போது உருவாவுக்கு ஏற்பட்ட கதி நமக்கும் ஏற்படுமோ என அஞ்சி அவர்களது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார். என்னுடன் உங்களது ஆட்கள் சிலரையும் அனுப்பி வைத்தால் சென்று வருகிறேன் என்ற ஒரு மாற்று ஆலோசனையை முன்வைத்தார். அவர்கள் அதனை ஏற்று மாலி குடும்பத்தைச் சேர்ந்த 3 தங்களது நட்பு கோத்திரங்களிலிருந்து 2 அவருடன் அனுப்ப ஒப்புக்கொண்டார்கள். ஆக மொத்தம் 6 நபர்கள் மதீனா நோக்கி பயணமானார்கள். அவர்கள் உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் சகஃபி என்பவரும் இருந்தார். அவர்தான் அவர்களின் மிகச் சிறிய வயதுடையவர். அவர்கள் மதீனா வந்தவுடன் பள்ளியின் ஓரத்தில் அவர்கள் தங்குவதற்காக கூடாரம் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தந்தார்கள்.
குர்ஆன் ஓதுவதை கேட்கவும் மக்கள் தொழுவதை பார்த்து கற்றுக்கொள்ளவும் அவர்களை பள்ளியிலேயே தங்க வைத்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவ்வப்போது வந்து போய் கொண்டிருந்தார்கள். இக்குழு தலைவர் நபி அவர்களிடம், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி தர வேண்டும், அதில் விபச்சாரம், மது, வட்டி ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்க வேண்டும், எங்களின் பெரிய சிலையான லாத்தை உடைக்க கூடாது, தொழுகையை எங்களுக்கு விதிவிலக்கு ஆக்க வேண்டும், எங்களின் மற்ற சிலைகளை நாங்கள் உடைக்க மாட்டோம், இந்த அம்சங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்று கூறினார். இவர்களின் எந்த ஒப்பந்தத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இவர்கள் அனைவரும் சபையை விட்டு அகன்று தனியாக ஆலோசனை செய்தார்கள். பணிந்து விடுவதை தவிர வேறு வழி இல்லாததால் நபி அவர்களிடம் வந்து, லாத் சிலையை நாங்கள் உடைக்க மாட்டோம், நீங்கள் தான் உடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை ஒத்துக்கொண்டார்கள். இந்த அடிப்படையில் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு வயதில் குறைந்த உஸ்மான் இப்னு அபுல் ஆசையே தலைவராக நியமித்தார்கள். ஏனென்றால் அவர் மார்க்கத்தை அறிவதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் மிக்க ஆர்வத்துடன் விளங்கினார். அந்த குழுவினர் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வரும்போது தங்களது பொருட்களை பாதுகாப்பதற்கு உஸ்மானை கூடாரத்தில் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். மதிய நேரத்தில் குழுவினர் ஓய்வெடுக்க கூடாரத்திற்கு வந்த பின்பு இவர் நபி அவர்களிடம் சென்று குர்ஆனையும் மார்க்கத்தையும் கற்றுக்கொள்வார். அந்த நேரம் நபி அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தால் அபுபக்கரிடம் சென்று கற்பார். அவர் தமது கூட்டத்தினருக்கு மிகுந்த நன்மைக்குரியவராக விளங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின் மக்களில் பலர் இஸ்லாமை விட்டு வெளியேறிய போது சகிப் வம்சத்தவரும் இஸ்லாமை விட்டு வெளியேற துடித்தார்கள். அப்போது சகிப் வம்சத்தாரே, மக்களில் நீங்கள் இறுதியாகவே இஸ்லாமை தழுவினீர்கள், அதனை விட்டு முதலாவதாக நீங்கள் விலகிவிடாதீர் என்று எச்சரித்தார். அவரின் இந்த அறிவுரையை ஏற்று இஸ்லாமில் உறுதியாகிவிட்டார்கள். நாம் இப்போது வரலாற்றை பார்ப்போம். வந்தவர்கள் தாயிஃபிற்கு திரும்பி தமது சமூகத்தாரை சந்தித்தார்கள். நடந்த நிகழ்வுகளை மறைத்துவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது போர் தொடுக்க முனைகிறார்கள் என எச்சரித்து விட்டு அதற்காக தாங்கள் கவலை கை சேதத்துடன் இருப்பதாக காட்டிக்கொண்டார்கள். மேலும் இஸ்லாமை ஏற்க வேண்டும், விபச்சாரம், மது, வட்டி மற்றும் அனைத்து தீமையான காரியங்களில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும், அவ்வாறு செய்யாவிட்டால் போரை தவிர வேறு கதி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அக்குழுவினர் கூறினார்கள். இதனை கேட்ட சகிப் கிளையினருக்கும் சினம் தலைக்கேறியது. நாமும் போருக்கு தயாராவோம் என்று கூறி 2-3 நாட்களாக போருக்கான ஆயத்தம் செய்தார்கள். இந்த நிலையில் அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான். அவர்களோ தூதுக்குழுவினரை அழைத்து, நீங்கள் திரும்பவும் அவரிடம் செல்லுங்கள், அதாவது நபியிடம் செல்லுங்கள், அவர் கூறும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த குழுவினர் அப்போது உண்மை நிலையை விவரித்தார்கள். அதனை கேட்டு சகிப் கூட்டத்தார் மிக சந்தோஷமாக இஸ்லாமில் இணைந்தார்கள். லாத்தை உடைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் தோழர்கள் பலரை காலித் இப்னு வலித் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில் அனுப்பினார்கள். இந்த குழுவில் இடம்பெற்ற முஹீரா இப்னு ஷுஃபா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு, நான் இப்பொழுது சகிப் கிளையினரால் உங்களை சிரிப்பில் ஆழ்த்துகிறேன், பாருங்கள் என்று கூறி லாத் சிலை இருந்த பீடத்தை இடித்துவிட்டு தானாக வேண்டுமென்றே கீழே விழுந்தார். அதை கண்ட கூட்டத்தார், அல்லாஹ் முஹீராவை நாசமாக்கிவிட்டான், எங்களது பெண் கடவுள் இறைவி முஹீராவை கொன்றுவிட்டது என்று துடியாய் துடித்தார்கள். அதனை கேட்ட முஹீரா வெகுண்டெழுந்து, அல்லாஹ் உங்களை நாசமாக்குவானாக, இது என்ன, கல்லும் மண்ணும் சேர்ந்த கலவைதானே என்று எள்ளி நகையாடி லாத்தை உடைத்தெறிந்து அதன் மதில் மேல் ஏறினார். அவரைத் தொடர்ந்து முஸ்லிம்களும் பாய்ந்து ஏறி இடித்து தள்ளினார்கள். பீடங்களை தோண்டி அங்கிருந்த செல்வங்களை அள்ளிக்கொண்டு காலித் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில் முஸ்லிம்கள் நபி அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். இந்த நிகழ்ச்சி சகிப் கிளையினருக்கு பெரும் திகைப்பை ஏற்படுத்தியது. இந்த வெற்றிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து துதி செய்தார்கள். பின்னர் தோழர்கள் கொண்ட கனிமா பொருட்களை அவர்களுக்கே பங்கு வைத்துக் கொடுத்தார்கள். ஆதாரம் ஜாதுல் மஹாத் இப்னு ஹிஷாம். 9வது யமன் நாட்டு அரசர்களின் கடிதங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போரிலிருந்து மதினா வந்த பின் யமன் நாட்டு ஹிமியர் பகுதி அரசர்களின் கடிதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. அந்த அரசர்களின் பெயர்கள் வருமாறு: 1 அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் குலால், 2 நுஐம் இப்னு அப்துல் குலால், 3 நுக்மான், 4 கைலு தீரு ஐன், 5 ஹம்தான், 6 முஆஃபிர். இவர்கள் மாலிக் இப்னு முர்ரா ரஹாவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி, நாங்கள் இணை வைத்தலையும் இணை வைப்பவர்களையும் விட்டு விலகி இஸ்லாமை ஏற்றோம் என்று தெரிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரசர்களின் இஸ்லாமிய வருகையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள்.
அதில் முஸ்லிம்களின் சலுகைகள், அவர்களின் கடமைகள் முதலியவற்றை விவரித்தார்கள். ஒப்பந்தக்காரர்கள் ஜிஸ்யா வரியை முறையாக செலுத்தும் வரை அல்லாஹுடைய அவனது தூதருடைய பாதுகாவல் உண்டு என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில் தம் தோழர்களை மார்க்க கல்வி பணிக்காக அந்த மக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். மேலும் யமனின் மேற்புறத்தில் உள்ள அத்னு பகுதியில் உள்ள சுகூன், சகாசிக் என்ற இரு ஊர்களுக்கு இடையிலுள்ள இடங்களுக்கும் பொறுப்பாளியாக்கினார்கள். முஆத் அவர்கள் நீதிபதியாகவும் தலைமை ராணுவ அதிகாரியாகவும் ஜக்காத், ஜிஸ்யா ஆகியவற்றை வசூல் செய்யும் அதிகாரியாகவும் மக்களுக்கு தொழுகை நடத்தும் இமாமாகவும் தலை சிறந்து விளங்கினார்கள். அபு மூசா அஷ்அரியை யமனின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஜுபைத், மஹ்ரப், ஜமா, சாஹில் ஆகிய பகுதிகளுக்கு பொறுப்பாளியாக்கினார்கள். நீங்கள் இருவரும் எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்பூட்டாதீர்கள், இணக்கமாக இருங்கள், பிடங்கிக் கொள்ளாதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய அறிவுரை கூறி அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் வரை முஆத் ரழியல்லாஹு அன்ஹு யமனிலேயே தங்கிவிட்டார்கள். அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடன் இறுதி ஹஜ்ஜில் கலந்து கொண்டார்கள். 10வது ஹம்தான் குழுவினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போரிலிருந்து திரும்பிய பின்பு இக்குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். இவர்கள் கேட்டதை நபி அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அவர்களுக்கு மாலிக் இப்னு நமத் ரழியல்லாஹு அன்ஹு என்பவரை தலைவராக்கினார்கள். மேலும் ஹம்தான் கிளையினரில் யாரெல்லாம் முஸ்லீம் ஆவார்களோ அவர்களுக்கும் இவரையே பொறுப்பாளியாக்கினார்கள். ஹம்தான் கிளையில் முஸ்லீம் ஆகாதவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் பின் வலீதை அனுப்பி வைத்தார்கள். அவருடைய 6 மாத உழைப்பில் ஒருவர் கூட முஸ்லீமாகவில்லை. இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபு தாலிபை அந்த பணிக்காக அனுப்பி காலிதை திரும்ப அழைத்துக் கொண்டார்கள். மேலும் ஹம்தான் கிளையாருக்கு படித்து காண்பிப்பதற்காக கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பினார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தை அவர்கள் முன்னிலையில் படித்து காட்டியே இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தார்கள். அல்லாஹுவின் அருளால் அந்த மக்கள் அனைவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரழியல்லாஹு அன்ஹு கடிதம் மூலம் தெரியப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை செவியேற்று சஜிதா செய்து பிறகு தலையை உயர்த்தி சலாமுன் அலா ஹம்தான், ஹம்தான் கிளையினருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் என இருமுறை வேண்டினார்கள். 11வது ஃபஜாரா குழுவினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கிலிருந்து திரும்பிய பின் ஹிஜ்ரி 9 இவர்கள் வந்தார்கள். இந்த குழுவில் 10 இடம்பெற்றிருந்தார்கள். அனைவரும் இஸ்லாமை ஏற்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். இவர்கள் தங்கள் ஊர் வறுமையால் வாடுகிறது, பஞ்சத்தால் நாங்கள் அவதிப்படுகிறோம் என்று நபி அவர்களிடம் முறையிட்டார்கள். அவர்கள் மீது மனமிறங்கி மிம்பரில் ஏறி இரு கரங்களையும் ஏந்தி மழைக்காக துவா செய்தார்கள். அல்லாஹுவே, நீ படைத்த ஊர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நீர் புகட்டு, உன் கருணையை அவர்களுக்கு அருள் புரி, வாடி போயிருக்கும் நீ படைத்த ஊரை உயிர்ப்பி. அல்லாஹுவே, எங்களை காப்பாற்றும் வளமிக்க, செழுமைமிக்க, விசாலமான, அடர்த்தியான, தாமதமின்றி, உடனடியான, இடையூறின்றி பலன் தரக்கூடிய மழையை எங்களுக்கு இறக்கி அருள். அல்லாஹுவே, அது கருணை பொழியும் மழையாக இருக்க வேண்டும். வேதனை தரக்கூடியதாக, தகர்க்கக்கூடியதாக, மூழ்கடிக்க கூடியதாக, அழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டாம். அல்லாஹுவே, மழையை இறக்கு, எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய். ஆதாரம் ஜாதுல் மஆத். 12வது நஜ்ரான் குழுவினர். நஜ்ரான் யமன் தேசத்துக்கு அருகே உள்ள நகரம். இது மக்காவிலிருந்து 7 தொலைவில் உள்ளது. ஆதாரம் ஃபதுல் பாரி. இந்த நகரத்திற்கு கீழ் 73 கிராமங்கள் உள்ளன. இதில் 100,000 மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். நஜ்ரானிலிருந்து ஹிஜ்ரி 9 60 கொண்ட குழு மதினா வந்தது. இவர்களில் 24 உயர்மட்ட தலைவர்கள், முக்கியமானவர்கள். அவர்களில் 3 நஜ்ரான் மக்களுக்கு பிரதிநிதிகளாக இருந்தார்கள். 1 அப்துல் மசீஹ். இவர் அந்த மக்களின் ஆட்சியாளராகவும் தீர்ப்பளிப்பவராகவும் இருப்பார். இவரை மக்கள் ஆகிப் என அழைத்தார்கள். 2வது ஐஹம் அல்லது ஷுரஹ்பி. இவர் அரசியல் மற்றும் கலாச்சார காரியங்களை நிறைவேற்றி வந்தார். இவரை மக்கள் சையீத் என அழைத்தார்கள். 3வது அபு ஹாரிசா இப்னு அல் கமா. இவர் மத ரீதியான, ஆன்மீக ரீதியான காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். இவரை மக்கள் அஸ்கப் என அழைத்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காண்பித்து இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி விசாரித்தார்கள். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறாமல் அல்லாஹ்வின் வஹியை எதிர்பார்த்து தாமதித்தார்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு பின்வரும் வசனத்தை இறக்கினான். நபியே, உங்களுக்கு உண்மையான விவரம் கிடைத்த பின்னரும் உங்களிடம் எவரும் இதை பற்றி தர்க்கித்தால், வாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் நாம் கூறுவதுதான் உண்மை என சத்தியம் செய்து, இதற்கு மாறாக கூறும் பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என பிரார்த்தனை செய்வோம் என்று நீங்கள் கூறுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3:61. மறுநாள் காலை அந்த மக்கள் நபி அவர்களிடம் வந்தார்கள். அல்லாஹ் தனக்கு இறக்கிய வசனங்களின் வெளிச்சத்தில் ஈசாவை பற்றி தெளிவாக விளக்கினார்கள். இன்றைய தினம் நன்றாக யோசித்துக் கொள்ள அனுமதி வழங்கினார்கள். ஆனால் அந்த மக்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை ஏற்க மறுத்துவிட்டார்கள். மறுநாள் காலை நபி அவர்களை சந்திக்க வந்த இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள், அசத்தியத்தில் இருப்பவரை அல்லாஹ் அழித்துவிட பிரார்த்தனை செய்வோம் என்று அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையில் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் இருவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நடந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இருப்பதைக் கண்ட அவர்கள் தனியே தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். அப்போது ஆகிப் சையீத் இருவரும் ஒருவர் மற்றவரிடம், இவ்வாறு செய்யாதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உண்மையில் நபியாக இருந்து நாம் சாபத்திற்கு சென்றால் ஒரு காலம் நாம் வெற்றியடைய முடியாது. நமக்கு பின் எவரும் மிஞ்சவும் மாட்டார். நமது இன மக்கள் ஒருவர் கூட இல்லாமல் அழிந்து விடுவார்கள் என்று கூறினார்கள். இதற்கு பின் அனைவரும் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவராக்கிக் கொண்டு அவர் கூறும் ஆலோசனை ஏற்றுக்கொள்வோம் என ஒருமித்து கூறினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் கேட்பதை நாங்கள் தந்துவிடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் ரஜப் மாதம் 1000 ஆடைகளும் சஃபர் மாதம் 1000 ஆடைகளும் தந்து ஒவ்வொரு ஆடையுடன் ஓர் ஊக்கியா வெள்ளியையும் தந்துவிடுகிறோம் என சமாதானம் பேசினார்கள். நபி அவர்களும் அதனை ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் நபி அவர்களுடைய பாதுகாப்பையும் வழங்கினார்கள். அவர்களுடைய மத விஷயங்களில் முழு சுதந்திரம் வழங்கினார்கள். இது குறித்த ஒப்பந்தங்களையும் அவர்களுக்கு எழுதி தந்தார்கள். அந்த மக்கள் ஒப்பந்த பொருளை வழங்குவதற்காக நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை தங்களுடன் அனுப்பும்படி வேண்டினார்கள். அதன்படி இந்த சமுதாயத்தில் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர் என சிறப்பு பெயர் கொண்ட அபு உபைதாவை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். சில காலத்திற்கு பின் அந்த சமூகத்தில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. சயீத் ஆகிப் ரழியல்லாஹு அன்ஹும் இருவரும் நஜ்ரான் சென்ற பிறகு இஸ்லாமை ஏற்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் மற்றும் ஜிஸ்யாவை வசூலிக்க நஜ்ரானுக்கு அலியை அனுப்பியிருக்கின்றார்கள். ஜக்காத் முஸ்லிம்களிடம் மட்டுமே வசூலிக்கப்படும் என்பதால் நஜ்ரானில் இஸ்லாம் பரவியுள்ளது என்பதை அறிய முடிகிறது. ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி, ஜாதுல் மஆத். 13வது, பனு ஹனீஃபா குழுவினர். இக்கிளையைச் சேர்ந்த 17 நபர்கள் ஹிஜ்ரி 9 ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். இவர்களில் பொய்யன் முசைலமாவும் ஒருவன். இவனது முழு பெயர் முசைலமா இப்னு சுமாமா இப்னு கபீர் இப்னு ஹபீப் இப்னு ஹாரிஸ் என்பதாகும். ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி. இந்த குழுவினர் அன்சாரி ஒருவர் வீட்டில் தங்கி அங்கிருந்து நபி அவர்களை சந்திக்க வந்தார்கள். அனைவரும் இஸ்லாமை தழுவினார்கள். ஆனால் முசைலமா நபியை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை பற்றி மட்டும் பலவிதமான கருத்துகள் உள்ளன. இவற்றை ஆராய்ந்தால் கீழ்காணும் முடிவுக்கு வரலாம். இவனிடம் பதவி மோகமும் அகம்பாவமும் இருந்ததால் குழுவுடன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காமல் தனியாக சந்தித்தான். இவனை தங்களது நேசனாக மாற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் செயலாலும் அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள். அது எவ்வித பலனையும் தராததால் அவனிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டிருந்தார்கள். அதில் பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தங்க காப்புகள் 2 தங்களது கைக்குள் வருவதாக பார்த்தார்கள். இது அவர்களுக்கு மன வருத்தத்தை அளித்தது. மறைவில் இருந்து அந்த இரண்டையும் ஊதிவிடுங்கள் என அறிவிக்கப்படவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதிவிட்டார்கள். அது காணாமல் போய்விட்டது. தனக்கு பின் 2 பொய்யர்கள் வருவார்கள் என இந்த கனவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறினார்கள். நபி அவர்களிடம், முசைலமா கண்ணிய குறைவாக நடந்து கொண்டு, முஹம்மது தனக்கு பின் அதிகாரத்தை எனக்கு வழங்கினால் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் ஒரு பேரித்த மர மட்டையுடன் அவன் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். சாபித் இப்னு ஹைஸ் இப்னு ஷம்மாஸ் என்பவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசைலமாவிடம் சிறிது நேரம் உரையாடினார்கள்.
அப்போது அவன், நீங்கள் விரும்பினால் இப்போது அதிகாரங்களை தங்களுக்கு விட்டு தருகிறோம், உங்களுக்கு பிறகு எல்லா அதிகாரங்களையும் எங்களுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்றான். சின்ன மட்டை துண்டை கூட நீ கேட்டால் நான் தரமாட்டேன், உன் விஷயத்தில் அல்லாஹுவின் கட்டளையை நீ மீறிவிட முடியாது, இதே நிலையில் நீ திரும்பினால் அல்லாஹ் உன்னை கொன்று விடுவான், எனக்கு கனவில் காட்டப்பட்டது நிச்சயமாக நீதான் என்று சத்தியமாக எண்ணுகிறேன், இதோ சாபித் என் சார்பாக உனக்கு பதில் தருவார் என கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிவிட்டார்கள். ஆதாரம் ஸஹீஹ் அல் புகாரி, ஃபதஹ் அல் பாரி. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்ததே நடந்தது. முஸைலமா யமாமா திரும்பிய பின் தன்னையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தில் கூட்டாக்கி கொண்டார்கள் என்று கூறி தனது வாதங்களை அடுக்கு மொழிகளினாலும் வசனங்களினாலும் மக்கள் மத்தியில் பரப்பினான். தம் கூட்டத்தாருக்கு மது அருந்துவது விபச்சாரம் புரிவது இரண்டையும் ஆகுமானதாக்கினான். இவ்வாறான நிலையில் முஹம்மதை நபியாகவும் ஏற்றிருந்தான். அவனது கூட்டத்தினர் அவனையே பின்பற்றினார்கள். அவன் மக்களிடம் மிக பிரபலமானான். மக்கள் அவனை ரஹ்மானுல் யமாமா, யமாமாவின் இறைவன் என்று பெயர் சுட்டி அழைத்தார்கள். நானும் உங்களுடன் அதிகாரத்தில் கூட்டாக இருக்கிறேன், அதிகாரம் எங்களுக்கு பாதி, குறைச்சிகளுக்கு பாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினான். அதற்கு நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹுக்கு சொந்தமானது, அவனது அடியார்களை நாடியவர்களே அதற்கு வாரிசாக்குகிறான், நல்ல முடிவு இரையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுப்பு கடிதம் எழுதினார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். இந்த நிகழ்ச்சிக்கு பின் நடந்ததை இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு விவரிக்கின்றார்கள். இப்னு நவ்வாஹா, இப்னு உசால் என்ற முஸைலமாவின் ரெண்டு தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிகிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, நாங்கள் முஸைலமாவையே அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள். நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புகிறேன், தூதுவர்களை கொல்லும் வழக்கம் எனக்கு இருந்தால் உங்கள் இருவரையும் கொன்றிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், மிஷ்காத். இவன் ஹிஜ்ரி 10 ஆண்டு தன்னை நபி என்று வாதிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவனையும் இவனது தோழர்களையும் ஒழிப்பதற்காக யமாமா நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள். அந்த படையில் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற வக்ஷி ரழியல்லாஹு அன்ஹு இடம்பெற்றிருந்தார். அவர்தான் பொய்யன் முஸைலமாவை கொன்றொழித்தார். நபி என்று தன்னை வாதிட்ட மற்றொருவன் அஸ்வத் அனசி, இவனும் யமன்வாசியே. இவனை கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைரோஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்ற தனது தோழர் ஒருவரை அனுப்பினார்கள். அவனது தலையை அவர் கொய்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இந்த நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு ஒரு நாள் முன்பு நடைபெற்றது. அல்லாஹ் இந்த செய்தியை வஹ்யி மூலமாக நபி அவர்களுக்கு அறிவித்து தந்துவிட்டான். நபி அவர்களின் மரணத்திற்கு பின் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவான போது ஃபைரோஸ் ரழியல்லாஹு அன்ஹு மதீனா வந்தடைந்தார். ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி. 14 பனு ஆமீர் இப்னு சஹ்சா குழுவினர். இந்த குழுவினரில் அல்லாஹ்வின் எதிரி ஆமீர் இப்னு துஃபேல் என்பவனும், லபீரின் தாய்வழி சகோதரன் அர்பத் இப்னு கைஸ், காலித் இப்னு ஜாஃபர், ஜப்பார் இப்னு அஸ்லம் ஆகியோரும் இருந்தனர். இவர்கள் இந்த கூட்டத்தின் தலைவர்களாகவும் அதே சமயம் விஷமிகளாகவும் இருந்தார்கள். இதிலுள்ள ஆமீர் என்பவன்தான் நபித்தோழர்களை மோசடி செய்து பிர் மவுனா என்ற கிணற்று அருகே கொலை செய்தவன். இந்த குழுவினர் மதினா வரும் வழியில் அவர்களில் ஆமீரும் அர்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள். இந்த குழுவினர் நபி அவர்களிடம் வந்தார்கள். ஆமீர் பேச்சு கொடுத்தான். அர்பத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு பின்புறமாக சென்றான். ஒரு சான் அளவு அவன் வாளை உருவுவதற்குள் அல்லாஹ் அவனது கையை தடுத்து விட்டான். அவனால் அடுத்து வாளை உருவ முடியவில்லை. அல்லாஹ் தனது நபி அவர்களை பாதுகாத்துக் கொண்டான். இந்த இருவரின் சதித்திட்டம் தெரிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவருக்கும் எதிராக துஆ செய்தார்கள். இந்த இருவரும் செல்லும் வழியில் ஓர் இடியை அல்லாஹ் ஏவினான். அது அர்பதையும் அவனது ஒட்டகத்தையும் எரித்து நாசமாக்கியது. நண்பர் அர்பத் செத்த பின்பு ஆமீர் சலூலியா பெண்ணுடன் இரவு தங்கினான். அவனது கழுத்தில் ஒரு கொப்புளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதுவே அவனது மரணத்திற்கு காரணமானது. ஒட்டக கொப்புளமா, சலூலியா வீட்டில் மரணமா என ஓலமிட்டவனாக, வேண்டாம் வேண்டாம், என்னை இங்கிருந்து கிளப்புங்கள், எனது குதிரையை கொண்டு வாருங்கள் என்றான். மதீனாவிலிருந்து தனது ஊருக்கு குதிரையில் போய்க் கொண்டிருக்கும் போதே செத்து வீழ்ந்தான். இந்த நிகழ்ச்சி பற்றி ஸஹீஹ் அல் புகாரியில் வருவதாவது, ஆமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, 3 விஷயங்களில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள், குடிசை வீடுகளில் உள்ளவர்கள் உங்களுக்கு, மாடி வீடுகளில் உள்ளவர்கள் எனக்கு, அதாவது ஏழைகளை நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம், பணக்காரர்களை நான் ஆதிக்கம் செலுத்துவேன், அல்லது உங்களுக்கு பின் நானே ஆளுநராக இருப்பேன், அல்லது 1000 ஆண் குதிரை 1000 பெண் குதிரைகளில் கத்பான் கிளையனரை அழைத்து வந்து உன்னிடம் போர் புரிவேன். அவன் இவ்வாறு கூறிவிட்டு திரும்பும் வழியில் ஒரு பெண்ணின் வீட்டில் தங்கியிருந்த போது அம்மை நோயால் தாக்கப்பட்டு ஒட்டக கொப்புளமா, இன்னவள் வீட்டில் மரணமா என்று அலறினான்.
பிறகு தனது குதிரையை வரவழைத்து அதில் ஏறி வாகனித்து செல்லும் போது செத்து மடிந்தான். 15. துஜீப் குழுவினர். இந்த குழுவினர் ஜக்காத் பொருட்களை தங்களில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு வழங்கிய பின்பு மீதமானதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். நபி அவர்களிடம் தங்கி குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் கற்றார்கள். மேலும் பல விஷயங்கள் குறித்து கேட்டார்கள். நபி அவர்கள் அவற்றை அவர்களுக்கு எழுதி கொடுக்கும்படி தோழர்களிடம் சொன்னார்கள். நீண்ட நாட்கள் தங்கியிருக்க முடியாமல் திரும்பிச் செல்ல அனுமதி கேட்டார்கள். அவர்கள் புறப்படும் போது அவர்களில் உள்ள அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டி உள்ளத்தால் சீமானாக்க வேண்டும் என்று எனக்காக அல்லாஹுவிடம் நீங்கள் துவா கேட்குமாறு கோருவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறே அவருக்கு துவா செய்தார்கள். அல்லாஹ் தனது தூதரின் துவாவை பிரார்த்தனையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். நபி அவர்களின் மரணத்துக்கு பின் குழப்பங்கள் அதிகமாகி மக்கள் மார்க்கத்தை விட்டு மதம் மாறும் அபாயம் ஏற்பட்ட போது இவரும் இஸ்லாமில் உறுதியாக இருந்து தமது கூட்டத்தாருக்கு இவர் வழங்கிய அறிவுரையால் அவர்களும் இஸ்லாமில் நிலையாக இருந்தார்கள். இவர் தனது கூட்டத்தாரிலேயே மிக அதிகமாக போதுமென்ற குணம் கொண்டிருந்தார். இந்த குழுவினர் ஹஜ்ஜத்துல் விதாவில் ஹிஜ்ரி 10 நபியவர்களின் இறுதி ஹஜ்ஜில் 2 முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். 16. தை குழுவினர். இந்த குழுவில் ஜெயித் அல் கைல் என்பவரும் இருந்தார். இந்த குழுவினர் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையில் எடுத்துக்கூற அனைவரும் முஸ்லிமானார்கள். ஒருவரை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்படும், ஆனால் அவர் என்னை நேரடியாக காணும் போது பேசப்பட்டதை விட குறைவாகவே அவரை பார்த்திருக்கிறேன். எனினும் ஜெயிதை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்பட்டது என்றாலும் ஜெயிதை நேரடியாக காணும் போது அவரை பற்றி கூறப்பட்டது எனக்கு குறைவாகவே பட்டது. எனவே ஜெயித் அல் ஹைர், சிறந்த ஜெயித் என நான் பெயரிடுகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு பல குழுக்கள் மதினா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சென்றுள்ளார்கள். வரலாற்றாசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பல குழுக்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த குழுக்களின் பெயர்களை மட்டும் இங்கு குறிப்பிடுவோம். 1. யமன் நாட்டு குழுக்கள். 2. அஜித். 3. பனு சாது ஹுதைம். 4. பனு ஆமீர். 5. பனு அசத். 6. பஹ்ரா. 7. கௌலான். 8. முஹாரிப். 9. பனு ஹாரிஸ் இப்னு காப். 10. காமித். 11. பனுல் முன்தஃபிக். 12. சலாமான். 13. பனு அப்ஸ். 14. முஜைனா. 15. முராத். 16. ஜுபைத். 17. கிந்தா. 18. து முர்ரா. 19. கஸ்ஸான். 20. பனு ஈஷ். 21. நகா. இந்த குழுவினர் ஹிஜ்ரி 11 முஹர்ரம் மாதம் நடுவில் வந்தார்கள். இந்த குழுவில் 200 நபர்கள் இருந்தார்கள். இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த குழுக்களில் இறுதியான குழுவாகும். மேற்கூறிய குழுக்களில் பெரும்பாலானவை ஹிஜ்ரி 9-10 வந்தவை. சில குழுக்கள் மட்டும் 11 வந்தன. இவ்வாறு பல குழுக்கள் அதிகம் மதினா நோக்கி வருகை தந்தன. இஸ்லாமிய அழைப்பு பணி பெற்ற வெற்றியையும் இஸ்லாம் அரபிய தீபகற்பத்தில் முழுமையான முறையில் வேரூன்றி விட்டதையும் அரபிகள் மதினாவை உயர்ந்த பார்வையில் பார்த்தனர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இஸ்லாமுக்கு முன் பணிந்து போவதை தவிர வேறு வழி இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சுருக்கமாக சொன்னால் முழு அரபிய தீபகற்பத்திற்கும் மதினாவை தலைநகரமாக மாறியது. அதனை புறக்கணிக்க முடியாத சூழ்நிலை உண்டானது. இவ்வாறெல்லாம் இருந்தும் புதிதாக இஸ்லாமை ஏற்ற அனைவரின் உள்ளங்களிலும் மார்க்கம் உறுதி பெற்றிருந்தது என நாம் கூற முடியாது. காரணம், புதிதாக இஸ்லாமை தழுவியவர்களில் பெரும்பாலோர் முரட்டு குணம் கொண்ட கிராமவாசிகளாக இருந்தார்கள். இவர்கள் இஸ்லாமை ஏற்றது தங்களது தலைவர்கள் முஸ்லீமாகி விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான். இவர்கள் முஸ்லீமாக மாறிய பின்பும் கொள்ளையடிப்பது போன்ற குற்ற செயல்களிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. இஸ்லாமிய அறிவுரைகள் மூலம் சீராக வேண்டிய அளவு அவர்கள் தங்களை சீர் செய்து கொள்ளவில்லை. எனவே இவர்களில் சிலரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நிராகரிப்பிலும் வஞ்சகத்திலும் கிராமத்து அரபிகள் மிக கொடியவர்கள். அன்றி அல்லாஹ் தன் தூதர் மீது அருளியிருக்கும் வரம்புகளை அறிந்து கொள்ளவும் வசதியற்றவர்கள். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். கல்வி ஞானமற்ற கிராமத்து அரபிகளிடம் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் தர்மத்திற்காக செய்யும் செலவை நஷ்டம் என்று கருதி நீங்கள் காலச்சக்கரத்தில் சிக்கி கஷ்டத்திற்குள்ளாகி விடுவதை எதிர்பார்க்கின்றார்கள். எனினும் அவர்கள் தலை மீதுதான் வேதனையின் சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனங்கள் 97-98. மற்றும் சிலரை அல்லாஹ் புகழவும் செய்கின்றான். அல்லாஹுவையும் இறுதி நாளை நம்பிக்கை கொண்ட நாட்டுப்புறத்து அரபிகளில் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் செய்யும் தானங்களை
அல்லாஹ்விடம் தங்களை நெருக்கமாக்கி வைக்கும் வணக்கங்களாகவும் அவனுடைய தூதரின் பிரார்த்தனைகளுக்கு வழியாகவும் எடுத்துக் கொள்கின்றார்கள். நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹுக்கு சமீபமாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களை அதி சீக்கிரத்தில் தன் அன்பிலும் புகுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுத்து கிருபி செய்பவனாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 9:99. மறுபுறம் மக்காவாசிகள், மதீனாவாசிகள், சகீஃப் கிளையினர், யமன், பஹ்ரைனில் இருந்த பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தில் உறுதி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள். மூத்த நபித்தோழர்களும் சிறந்த முஸ்லிம்களும் இதில் உள்ளவர்களே. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம்.